கத்தராகரியம் பண்ணுகிறார், தேவாவியானவர் ஒருவரே நம்மை போதிக்கிறார். ஓகே, சங்கீதம் 23. கத்தர் யாரு? நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். இயேசுதான் நல்ல மேய்ப்பர். மேய்ப்பன் தான் யாரு? நான் தான். அப்ப உன்னை பத்தி தான் எழுதியிருக்கேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. யாரு? யார் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பாரு? நான் தான் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கணும். யாரை மேய்க்கணும்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை. சொல்லு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டிகளை, என்னுடைய குடும்பத்தை, என் கிளாஸ் பிள்ளைகளை, எனக்கு கீழே ஆபீஸ்ல வேலை செய்கிறவர்களை, என்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் கொண்டு போய் விடுகிறார். இந்த வேலையை நீ ஒழுங்கா செய்யணும். யாரோ இயேசு ரொம்ப நல்லவர், அவர் சொல்லாம உங்களை கை தட்டுங்க அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, இயேசு கை தட்டிட்டு போயிடாதீங்க. அவர் நல்ல மேய்ப்பன். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அன்னைக்கும் செஞ்சாரு, இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாரு, நாளைக்கும் அதுதான் செய்ய போறாரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நீ என்ன ஆனது செய்யறோமா? அவரின் ஆத்மாவை தேசி தம்முடைய நாமத்தில் மட்டும் என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை உடைய ஆத்மாவும் சேர்த்தியா நீங்க துன்பப்படுத்துறியா? உங்களுடைய ஆடுகளையும் உங்களுடைய ஆட்டுக்குட்டிகளையும் நீ சேர்த்துறியா துன்பப்படுத்துறியா? ஏற்றுமடிக்குதான் கர்த்தர் ஒண்ணு ஆட மெய்ப்பனா வச்சிருக்கிறாரு. நீதியின் பாதையில் அவர்களை நீ நடத்தணும். நான் மரண இழலில் பல தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசு உங்கள்கூட தான் இருக்கிறார், கவலைப்படாது. இயேசு உங்கள்கூட தான் இருக்கிறார், கவலைப்படாதுன்னு உன் ஆடுகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் நீ சொல்லணும். அச்சோயோ அவ்வளவுதான், நீ இன்னும் நீ உருப்பிட மாட்ட, நீ நாசமா போயிடுவார். இப்படி சொல்லக்கூடாது. அவர் நாமத்தினும் நீதியின் பாதையில நடத்தணும், ஆத்துமாவை சேர்க்கணும்னு சொல்லி இருக்கு. தப்பு பண்ணவங்களை என்ன செய்யணும்? தண்ணீர்ல இருக்கிற பிள்ளைங்களை இன்னும் கொஞ்சம் அழவை கூடாது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் என்ன பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழியும் படிக்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, சந்தோஷத்தினால் அபிஷேகம் பண்ணி, ஆறுதலினால் அபிஷேகம் பண்ணி. அதே போல எல்லா காரியத்திலும், எல்லா காரியத்திலும் உன்னுடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். நிரம்பி வடிகிற மாதிரி கொடுக்கணும். ஆறுதலையும் இயேசுவை கொடுக்கணும், விசுவாசத்தை கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், நிரம்பி வழிகணும். அதெல்லாம் அந்த அபிஷேகத்தை நீ அவர்களுக்கு, உன் ஆடுகளுக்கும் உன் ஆட்டுக்குட்டிகளுக்கும் நீ கொடுக்கணும். உன் கொடுத்திருக்கிற குடும்பத்தாருக்கு நீ கொடுக்கணும். உன்னுடைய நண்பர்களுக்கு நீ கொடுக்கணும். உன்னுடைய உறவினர்களுக்கு நீ கொடுக்கணும். என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலத்திருப்பேன். ஆடுகள் திருப்தி அடைஞ்சு சந்தோஷமா வீட்டுல இருக்கணும். நீயும் கத்துடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய். கத்துடைய கிருபை உன்னையும் தொடரும். நீயும் கத்துடைய வீட்டுல விசுவாசத்துல நிலைத்திருப்பாய். நல்ல மெய்ப்பன்னா யாரு? இயேசு. மெய்ப்பன்னா யாரு? நீ. மறந்துடாத, அப்படியே இயேசு மேல எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஹீரோ வாங்கிட்டு அப்படி கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு இயேசு ரொம்ப நல்லவர் நல்லவர்னு பாட்டு பாடிட்டு ஆமென்னு போயிடாரு. இயேசுவின் என்ன பண்ணணும்? பின்பற்றணும். ஆதியாகமம் 49 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதுல அருமையா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் சுதந்திரிச்சுக்கணும். ஆதியாகமம் 49 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதுல அருமையா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் சுதந்திரிச்சுக்கணும். யாக்கோபு மூலமா தேவன் யாரு கொடுக்கிறாரு? யோசேப்புக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறான். யோசேப்பு எப்படிப்பட்டவன்? கோல் சொல்றவன், போட்டு கொடுக்குறவன், தேவனிடத்துல கோல் சொல்லுகிறவனும் தேவனிடத்துல போட்டு கொடுக்குறவனும் தான் யோசேப்பு. பொல்லாதவர்களாக்கிய நம்மை தான் தேவன் யோசேப்பாக இன்றைக்கு தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறான். 25 உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிட்டு அவர் உனக்கு துணையா இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆகி. இப்ப பாருங்க, அந்த அந்த ஆசீர்வாதம் இப்பதான் ஆரம்பிக்குது. உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும், ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும். மூன்றாவது ஆசீர்வாதத்தை பாருங்க, தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. கத்திருந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களால் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்க இருந்து வருது? எப்படி மேகம் மேல இருந்து, மேகத்திலிருந்து நமக்கு தண்ணி கிடைக்குதோ, மேல இருந்து கீழே தண்ணி வருதோ, அதே போல பரலோகத்துல, பரலோகம் மேல இருக்கு, பரலோகத்திலிருந்து நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கீழே கிடைக்குது. அப்போ தண்ணி கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? நல்ல மழை கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்?
பின்மாறி நல்ல ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம கிடைக்குதுன்னு அர்த்தம். பாவ மன்னிப்பு, அடுத்தது ரட்சிப்பு, அடுத்தது பரிசுத்தாவியானவர், அடுத்தது அபிஷேகம், அடுத்தது அன்பு, ஆவின் கனிகள். சரி, இப்ப புரியுது இல்ல தேவனுடைய வார்த்தை? இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்குது. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், வானங்களுக்கு மேலாக இருக்கிறார். இப்ப அங்கிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மறுபடியும் நீதி கிடைக்குன்னாரு. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி, எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து நமக்கு அது உயரவானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாமா வேண்டாமா சொல்லுங்க. வாங்கிக்கலாம், பெற்றுக் கொள்கிறேன் தகப்பனே, எங்களுக்கு தாங்க சொல்லுங்க. எங்களுக்கு விடுதலை வேணும்பா, எங்களுக்கு பாவம் மன்னிப்பு வேணும்பா, எங்களுக்கு காணான் தேசம் பரம காணான் வேணும்பா, உங்க அன்பு எங்களுக்கு வேணும்பா, உங்க கிருபை எங்களுக்கு வேணும்பா, உங்களுக்கு தயவு எங்களுக்கு வேணும்பா, உங்க இறக்கம் எங்களுக்கு வேணும்பா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அவசியம் வேணும், தாங்கப்பா கேட்டு வாங்கிக்கலாமா? அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, நீ வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறியா? ஆமென். ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க, கீழே ஆழத்திலே உண்டாகும் ஆசீர்வாதங்கள். காலை கழுவிட்டு வந்திருக்கிறீங்க, குளிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதனால ஒரு உடம்பு ஒரு சுத்தமா இருக்கலாம். இல்லைன்னா உன் காலு கீழே என்ன இருக்கும்? உன் காலு கீழே அழுகு இருக்கும், காலு கீழே அசிங்கம்தான் இருக்கும். இந்த அசிங்கத்தை தேடி உலகம் அலையுது, இந்த மண்ணை தேடி உலகம் அலையுது. மண் வேணும், மண் வேணும், மண் வேணும், ஏக்கர் கணக்குல வேணும்னு அலையுது. டெபாசிட் டெபாசிட்டா வேணும்னு அலையுது, பேங்க்ல சவரன் கணக்குல இல்ல, கிலோ கணக்குல வேணும்னு அலையுது, சோறு சோறு சோறுன்னு அலையுது. தேவையானது அப்படின்றத லிமிட்டேஷனே இல்லாமல் அலைகிறது. தேவையானதை பெற்றுக்கொண்டினா அது ஆசீர்வாதம். தேவைக்கு அதிகமானதை பெற்றுக்கொண்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பேராசை, பெருநஷ்டத்துலதான் முடியும். அது உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கும். கீழே கீழே இருக்கிற ஆழத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை விரும்பினீங்கன்னா கொடுப்பாரு, ஆனா அது கொசுறுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அது ஒரு லிமிட்டா நிறுத்திக்கணும், நமக்கு தேவையோடு நிறுத்திக்கணும். நான் இன்னும் ஒரு 1000 பேருக்கு தேவையானதை நான் கொடுக்கணும் அந்த கதையெல்லாம் எங்க சொல்லக்கூடாது. கட்டத்தை சொல்லி கத்தரை காமக்க முடியாது. சில சொல்லுவாங்க, எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணுங்க. எதுக்கு ஐஸ்வர்யம் வேணுங்க? நான் நிறைய ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யணும், நிறைய ஊழியர்களுக்கு உதவி செய்யணும், நிறைய கட்சி கட்டி கொடுக்கணும், இப்படி எனக்கு கோடிக்கணக்கில் எனக்கு பணம் கட்ட கொடுக்கணும், இதெல்லாம் இதெல்லாம் இதுக்காக தான் கேட்கறாங்களா? இவங்க கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அத்தனையும் செஞ்சுட்டு இருப்பாங்களா? இவங்க அனுபவிப்பாங்களா? கொஞ்சத்தை செஞ்சுட்டு, சொன்னதுக்காக கொஞ்சத்தை செஞ்சுட்டு மீதியெல்லாம் ஒரு 50 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுக்குவாங்க, வெளியே விட மாட்டாங்க. பிளாக் மணின்றாங்க பத்தியா, அது போல படிக்க வச்சுக்குவாங்க. அதனால தான் கீழே சொல்றாரு, பூமியின் ஆழத்திலே இருக்கிற ஆசீர்வாதம் அந்தந்து தேவையான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு ஏற்றுக்கா சொன்னது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு தேவையான ஆகாரம் இன்று என்கிட்ட இல்லை, எனக்கு இன்றைக்கு தேவையான ஆகாரம் இருக்கு, ரொம்ப நல்லது. நாளைக்கு தேவையான ஆகாரத்தை எனக்கு தாங்குவா, நாளைக்கு தாங்குப்பா. இந்த ஜபம் இயேசு கத்து கொடுத்த ஜபம். ஒரு 50 தலைமுறைக்கு ஒரு 2000 பேர் சாப்பிடுற மாதிரி, ஒரு 2000 பேர் சாப்பிடுற மாதிரி உனக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உன் பேர்ல டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுல புதைச்சு வச்சுக்கிட்டு இப்ப உட்காந்து நீ ஜபம் பண்ண முடியுமா? முடியாதா? எனக்கு இன்னைக்கு ஆகாரம் வேணும் தாங்கப்பா அப்படின்னு கத்த கேள்வியா கேட்க மாட்டியா? கேட்கவே மாட்டேன். ஏன்? உங்ககிட்ட எக்ஸஸ் இருக்கு, அது யாருக்கும் கொடுக்காம நீ எக்ஸஸ் நீ வச்சிருக்கிற, அப்புறம் எப்படி நீ மற்றவங்க ஜெபம் பண்ண முடியும் கஷ்டத்தை? இந்த ரெண்டாவது ஆசீர்வாதத்தை எவன் கேட்டு ஜெபம் பண்ண முடியும்? ஏழை எளிய ஜனங்கள் மட்டும்தான் கேட்டு ஜெபம் பண்ண முடியும். பற்றாக்குறை இருக்கிற ஜனங்கள், பிலோ த பாவர்டி லைன்ல இருக்கிற ஜனங்கள் மட்டும்தான் கேட்க முடியும். நீதி பேரெல்லாம் எனக்கு பாக்கெட் ஃபுல்லா பணம் கொடுத்துருக்கிறேன், பேங்க்ல எக்கச்சக்கம் பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு, இனிமே நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ கஷ்டத்தை வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, கஷ்டம் கொடுக்கல. நான் ஒருவனுக்கும் ஒரு காலம் கிடைக்கவே கிடைக்காது. கஷ்டம் கொடுக்கலன்னா சாத்தான் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு. இதுதான் உங்களுக்கு
கஷ்டப்படுதுன்னா யார் கொடுப்பா? இந்த ஆசீர்வாதத்தை சாத்தான் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அதை எப்படி சம்பாதிக்கணும்னு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிருவான். பொய் சொன்னா கிடைக்கும்பா, திருடினா கிடைக்கும்பா, கொள்ளையடிச்சா கிடைக்கும்பா, கொலை செஞ்சா கிடைக்கும்பா, இப்படி கிராடு பண்ணா கிடைக்கும்பா, இப்படி உனக்கு வழியை காட்டுவான். எதுக்கு? குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதை இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்திக்கு தேவையான நகரத்தை இந்தியன் விழுத்தாங்க, இந்திக்கு தேவையான சுதத்தை இந்தியன் விழுத்தாங்க, இந்திக்கு தேவையான சமாதானத்தை இந்தியன் விழுத்தாங்க. என் நித்திய சமாதானத்தை எங்களுக்கு தாங்கினாரு. பரலோக ஆசீர்வாதம் மட்டும் நித்தியம், உலக ஆசீர்வாதம் மட்டும் இன்றைக்கு தேவையானது. சரி, இந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். பெற்றுக் கொள்ளலாமா? பெற்றுக் கொள்கிற மாண்டவரை. இன்றைக்கு எங்களுக்கு ஆகாரம் தேவையா இருக்கு. எந்த ஆகாரத்தை நாங்க சாப்பிட்டா எங்க உடம்புக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க. அடுத்தது, சனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் சிலருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாங்க, நல்ல உலக ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருப்பாரு, அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருப்பாரு, ஒரு நிலையான ஒரு வருமானத்தை கொடுத்திருப்பாரு, ஆகாரம் டெய்லி அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இருப்பார். மேலே இருந்த ஆசீர்வாதத்தையும் கீழே இருந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றிருப்பார்கள், ரெண்டுத்தையுமே பெற்றிருப்பார்கள், அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப மூணாவது இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அது என்ன? இது ரத்த சம்பந்தமான உறவினர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், நம்ம குடும்பத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிப்பான், புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், குடிச்சிட்டு வந்து அடிப்பான் மனைவிய, டெய்லி அடிப்பான். இப்ப டெய்லி அடி வாங்கணும் யாரு? இந்த ஸ்தனங்களுக்கும் இந்த கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தை இன்னும் பெறவில்லை. இல்லைன்னா புருஷன் அப்படி ரட்சிக்கப்பட்டவன் இருக்கிறான், மனைவியோ அவனை ஏமாற்றி கொண்டு ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு போயிட்டு இருக்கிறா. இது அவன் இறுதியத்துக்கு விசனமா இருக்கிறது. அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அப்பா அம்மாவும் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க, அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், மேலிருந்து ஆசீர்வாதம் கீழிருந்து ஆசீர்வாதம் ரெண்டுமே கிடைச்சிருக்கும். பிள்ளைங்க இருக்கிற நாலு பிள்ளைங்க, நாலு பிள்ளையில ஒரு பிள்ளை கூட ரட்சிக்கப்பட்டிருக்காது, துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. ஆனா அவர்கள் நான்கு பிள்ளைகளும் துன்மார்க்கமாய் இயேசுவே வேணாம், எங்களுக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், இந்த விசுவாசமும் வேணாம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பணம் இருந்தா போதும், நாங்க சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, இன்னும் கிடைக்கவில்லை. கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க, கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் தான் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். யோசேப் அதை சுதந்திரித்தான், தன்னுடைய குடும்பத்தை அவன் ரட்சித்தான். வறுமையில் இருந்தவர்களையும், ஆதரவு இல்லாமல் இருந்தவர்களையும், பாதுகாப்பு இல்லாமல் இருந்தவர்களையும், தன்னுடைய தகப்பனையும், தன்னுடைய சகோதரர்களையும், அவர்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் கூட்டு வந்து தன்னுடைய அடைக்கலத்துல வச்சு அந்த 700 மாறிச்சு, 700 மாறிச்சு, 70,000 மாறிச்சு, 70,000 மாறிச்சு. யோசேப்பினுடைய பாதுகாப்புல இருந்தாங்க. கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதம். உன்னுடைய நண்பர்களுக்கு நீ உதவியா இருப்பாய், உன்னுடைய சபையாருக்கு நீ ஆதரவாய் இருப்பாய், உன்னுடைய குடும்பத்துக்கு நீ உண்மையிலே பாதுகாப்பாளராய். சில ஆசீர்வாதங்கள், இந்த மூன்று ஆசீர்வாதங்கள்லயும் ஏதோ ஒரு ஒரு ஃபீல்டு இல்ல, மூணு ஃபீல்டு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம மேலிருந்து கீழிருந்து அடுத்தது கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதம். இந்த மூணுலையும் எதுலையாவது நமக்கு குறை இருக்குமானால் குறைவுள்ளவன் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கர்த்தர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் கைவிட மாட்டாரு. அப்படியானா இந்த மூணு ஆசீர்வாதத்தையும் குறைவில்லாமல் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பார்க்கிறது? நம்ம கையிலே இருக்குது, நம்ம கையில இருக்கு, என்ன செய்யணுன்றத பாருங்க. யோசிப்பு என்ன செய்தான்? இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள 22 படிக்கிறேன் பாருங்க. யோசிப்பு கனிதரும் செடி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கனிதரும் செடின்றாரு. எடுத்த உடனே கனிய சொல்றாரு. என்ன கனியா? கசப்பான கனியா, இனிப்பான கனியா? இனிப்பான கனிதரும் ஆவின் கனிதரும் செடிதான் யோசிப்பு. அன்புல என்ன தெரியுமா? ஃபுல் டைம் அர்த்தம், நாட் சீசனல், பார்ட் டைம் கிடையாது. பார்ட் டைம் இல்லை, ஹாஃப் டைம் இல்லை, சீசனல் கிடையாது. நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்களும் சீசனல். மாம்பழ காலத்துல மாம்பழம் கிடைக்கும்,
நவாப்பழ காலத்துல நவாப்பழம் கிடைக்கும். எல்லா சீசன்லயும் கனி தர்ற பழங்களும் உண்டு. அதுவும் எக்ஸாம்பிள் வச்சிருக்க, வாழைப்பழம் நீங்க எந்த சீசன்லயும் கிடைக்கும். மார்க்கெட்ல வாழைப்பழம் இல்லாத சீசனே கிடையாது. 365 நாள் வாழைப்பழம் வைக்கும், ஒரே ரேட்டு தான். இப்ப சீசன் சார், அதனால சீப்பு. இப்ப சீசன் இல்ல, அதனால இது காஸ்ட்லி அப்படின்னு வாழைப்பழத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன், எல்லா காலத்திலும் பழம் கிடைச்சிட்டு இருக்கும். தக்காளி பழம் எல்லா சீசன்லயும் கிடைக்கும், குளிர்காலம், வெயில் காலம், மழை காலம், எல்லா காலத்திலயும் கிடைக்கும். புரியுதுங்களா? சில கனிகள் அப்படித்தான், எல்லா காலத்திலயும் கனி கிடைக்கும். இந்த ஆவின் கனியும் அப்படிப்பட்டது. ஆவின் கனி எல்லா காலத்திலயும் 365 நாளும் ஒரு வருஷத்துல அந்த கனி கிடைக்கணும். கனி கிடைக்கலன்னா கர்த்தர் என்ன செய்வாரு? சபிச்சிருவாரு. உன் பிள்ளைய அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கர்த்தரு. அடிக்கலாம், நம்ம கையாடாதான் தன் மகனை பயக்கிறான் இருக்கு. பிள்ளைய அடிச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கணும். அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை, கர்த்தர் அதை ஒத்துக்கிறாரு. ஆனால் அன்பு எதை எதை குறிக்குதுன்னா, மற்றவர்கள் செய்த பாவங்களை நாம் மன்னிக்கணும். மற்றவர்கள் செய்த பாவங்களை அன்பு இல்லைனா மன்னிக்க முடியாது. டீச்சர் ஒன்று அடிப்பாங்க, எனக்கு மன்னிக்கிறதுக்கு மனசே வராது. ஆனா நீயே கொஞ்சம் வளர்ந்து காலேஜுக்கு வந்துட்ட பிறகு உங்க டீச்சர் நீ மன்னிச்சிருவ. மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நீ சந்தோஷப்படுவாங்க அடிச்சதுக்காக. கரெக்டா நான் சொல்றது? அன்னைக்கு நான் அடிச்சு படிக்க வைக்கலன்னா நான் படிச்சிருக்க மாட்டேன், நீ காலேஜுக்கே வந்திருக்க மாட்டேன்னு நினைப்ப. அதே கோபம், அந்த மன்னிக்க முடியாத அந்த தன்மை உனக்கு சில ஆசீர்வாதம் வரும்போது, அவர்களால தான் அது கிடைச்சதுன்னு தெரியும் போது நீ அவர்களை மன்னித்து விடுவாய். அதற்கு அது அதுக்கு மேல நீ அவர்களுக்கு நன்றிக்கு கடன் பெற்றிருப்பாய். அது ஒரு வகையான மனமாற்றம், மன்னிப்பு. சரி, உன்னுடைய சத்துரு, உங்களுடைய சண்டை போட்டவன், அவனை கூட நீ என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு வெறி இருந்தாலும் அதுக்கப்புறம் அது கோபமா மாறினாலும் அதுக்கு பிறகு அது மன்னிப்பா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. உன் சத்துருவை கூட நீ மன்னிச்சிருவ. உன் சகோதரன் இருக்கிறானே, உன் சகோதரனுடைய பாவத்தை உன்னால் மன்னிக்க முடியுமா? வெரி 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 டிஃபிகல்ட். 99 பேரால மன்னிக்கவே முடியாது, மன்னித்ததும் இல்லை. சகோதரனுடைய கோபத்தை, உன் சகோதரனுடைய கோபத்தை பாவத்தை நீ மன்னிக்க முடியுமா? உன் பெற்றோருடைய பாவத்தை நீ மன்னிக்க முடியுதா? உன் பிள்ளைகளுடைய பாவத்தை நீ மன்னிக்க முடியுதா? உன் சொந்த உன் மாமியாருடைய பாவத்தை நீ மன்னிக்க முடியுதா? உன் மருமகளுடைய பாவத்தை நீ மன்னிக்க முடியுதா? இதுதான் கஷ்டமானது. உன் கணவனுடைய பாவத்தை நீ மன்னிக்க முடியுதா? உன் மனைவியுடைய பாவத்தை நீ மன்னிக்க முடியுதா? ரொம்ப கஷ்டமானது, மன்னிக்கவே மாட்டாங்க. சார் வரைக்கும் மன்னிக்க மாட்டாங்க. அன்பை கொண்டு போய் முன்னால வச்சுட்டாரு கர்த்தர். மன்னிக்க முடிஞ்சா மன்னிங்க, மன்னிக்க முடியலன்னா இந்த 3 ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்க முடியாது. ஏதாவது 1 இல்ல 2 கிடைக்கலாம், 3 கிடைக்காது. கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்ட தெரியுமா? சுருக்கமா சொல்ல போனா, நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ச். அதாவது எந்த கண்டிஷனும் இல்லாமல் நீ கேட்டவன், ஆகவே உன்னை நான் அன்பு இடத்துல அன்பு செலுத்த மாட்டேன், நீ ரொம்ப நல்லவா, ஆகவே உன்னிடத்துல நான் நன்பா இருக்கிறேன் இப்படி சொல்லதே கிடையாது. பேசு, எந்த கண்டிஷனும் இல்லாம உன்னை நான் நேசிக்கிறேன். அவருடைய தனங்களுக்கும் அவருடைய கற்பங்களுக்கும் உரியவர்கள் நாம், தேவனால் பிறந்தவர்கள். பரலோக ராஜ்யத்துக்கென்று நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த உலகத்திலே மனுஷனாக படைத்து வைத்திருக்கிறார். அப்படின்னா என்னது? ஸ்தனங்களுக்கும், தேவனுடைய ஸ்தனங்களுக்கும், தேவனுடைய கற்பங்களுக்கும், அவருடைய ரத்தத்துக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் நாம். அதனால என்ன பண்றாரு? நம்முடைய எல்லா பாவங்களையும் அவரு மன்னிக்கிறாரு. உங்களால மன்னிக்க முடியலன்னா எப்படி நீங்க நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? பரலோகத்துக்கே போக முடியாது. இங்க வானத்தின் ஆசீர்வாதங்களையும் அந்நிய பாஷையில பேசலாம், வியாதியஸ்தர்களை சுகமாக்கலாம், பிசாசுகளை துரத்தலாம், எல்லாம் செய்யலாம். அப்புறம் பூமியின் ஆசீர்வாதங்கள், நல்ல ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நல்ல வீட்டை ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு சுகமா வாழலாம், நல்ல பேங்க்ல பணம் போட்டு வச்சுக்கிட்டு மாசம் மாசம் நமக்கு வருமானம் கிடைக்கலாம், நமக்கு சம்பளம் வரலாம், நல்ல சம்பளம் வரலாம், நல்ல சரீரத்துல சுகத்தோடும் பலத்தோடும் ஆஸ்பத்திரிக்கே போகாம ஜீவிக்கலாம். எல்லாம் இந்த 2 ஆசீர்வாதத்தையும் அனுபவிச்சுட்டு கட்சியில இங்க பார்த்தா இங்க டைவர்ஸ், என்னது டைவர்ஸ்,
இங்க மகன் அப்பாவை கொலை பண்றான், அப்பா மகனை கொலை பண்றான். புரியுதா? எங்க விரோதம்? குடும்பத்துக்குள்ளே விரோதம். சகோதரன் சகோதரனை வெட்டுறான், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான், மன்னிக்க முடியல, ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்க முடியல. ஏன்னா ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தங்களுக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கவில்லை, கர்த்தர்களுக்கு நீ பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் இந்த பிரச்சனை. கனி தரும் செடி அதுதான் இன்னொன்னு சொல்றாரு. அப்புறம் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கக்கூடிய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதெல்லாம் சொல்லிட்டாரு. சத்துருக்கள் வந்து அவனை ஒன்னும் செய்ய முடியாது. இவன் வேணா சத்துருக்களை மடங்கடிப்பானே தவிர சத்துருக்கள் வந்து இவனை மடங்கடிக்க முடியாது. சாத்தான் இவனை தொடவே முடியாது. யார? சாத்தான் இவனை தொடவே முடியாது. எவனை தொட முடியாது? இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் பெற்றவனை, வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம், கற்பங்களின் ஆசீர்வாதம், இந்த மூன்றையும் பெற்றவனை ஒருவனும் ஒரு காலம் ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா அவன் யாருக்கு ஈக்குவலா இருக்கிறான் தெரியுமா? இயேசுக்கு ஈக்குவலா இருக்கிறான், தேவனுடைய சாயலாக இருக்கிறான். அது அவனை ஒருவனும் ஒரு காலம் ஒன்று செய்ய முடியாது. படிங்க 24 வசனத்துல, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். யார் இது? யார் பத்தி பேசுறாரு? யோசேப்புக்கு கிடைத்த ஆசீர்வாதம். யோசேப்பு என்னவா மாறினா? மெய்ப்பனானா. நம்ம என்ன பார்த்தோம் சங்கீதம் 23:1? இப்ப யோசேப்பு என்னவா? மெய்ப்பனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்ப்பன் என்ன செய்வான்? தன்னுடைய ஆடுகளை மெய்ப்பான். தன்னுடைய ஆடுகளை நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுப்பான். நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? ஆடுகளுக்காக மேய்க்கிறது மட்டும் இல்ல, ஜீவனையும் கொடுப்பான். இந்த மேய்ப்பன் என்ன செய்வான்? ஜீவனை கொடுக்க மாட்டான், ஆனா ஆடுகளை மேய்ப்பான். ஆகவேதான் யோசேப்பு ஒரு மெய்ப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப சொல்லுங்க, நானும் ஒரு மெய்ப்பன். மெய்ப்பன்ல என்ன அர்த்தம்? உன்னை சார்ந்தவர்கள், உன்னுடைய சகோதரன், உன் சகோதரி, உன் பிள்ளைங்க, உன் கணவன், உன் பொண்டாட்டி, உன்னுடைய மாமியாரு, மருமாவானாரு, மாத்தனாரு, உன் சொந்தக்காரங்க, உன்னுடைய நண்பர்கள், உன் கூட வேலை செய்யறவங்க, இவர்கள் எல்லாரும் உன்னுடைய ஆடுகளாக உன்னிடத்துல வந்து எனக்கு தாகமா இருக்குன்னா தண்ணி கொடுக்கணும், பசியா இருக்குன்னா ஆகாரம் கொடுக்கணும், எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னா ஆறுதல் கொடுக்கணும், நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன்னா ரட்சிப்பு கொடுக்கணும், வியாதியா இருக்கிறேன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். மெய்ப்பன்னா என்ன அர்த்தம்? எக்ஸாம்பிள்ஸ் தான் சொன்னேன், நிறைய இருக்குது. அடுத்ததாக பாருங்க, இதனாலே அவன் மெய்ப்பனும், எவன் கனி கொடுக்கறதுனால அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கண்மலைன்னா யாருப்பா? பைபிள்ல யார பத்தி கண்மலைன்னு எழுதியிருக்கு? தேவனை குறித்து கண்மலைன்னு எழுதியிருக்கு. 1 பேதுரு 5:4 பிரதான மெய்ப்பன் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கு. ஆதியாகமம் 46:34 என்ன எழுதியிருக்குன்னா, யோசேப்பு வந்து தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய சகோதரர்களையும் கொண்டு போய் முன்னால நிறுத்துறான். நிறுத்துறான், நீங்க யாருன்னு கேட்டா, நீங்க என்ன தொழில் செய்யறீங்கன்னு சொன்னா, நாங்கள் மெய்ப்பர்கள் சொல்லுங்க. மெய்ப்பர்கள்னா இந்த எழுத்தியர்களுக்கு அருவறுப்பானவர்கள், அத சொல்லுங்கன்றான் சத்தமா. கிறிஸ்தவங்கன்னா அருவறுப்பானவர்கள். நான் கிறிஸ்தவன் சொல்லு, அவன் அருவறுப்பான்னு நினைக்கிறான். அவர்கிட்ட சொல்லு, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொல்லு, என் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லு. இதான் யோசேப்பன் செஞ்சான். முன்னால போய் நின்று சொல்லுங்க பார்வன் கிட்ட, அவங்க எல்லாம் அருவறுப்புன்னு நினைக்கிறாங்க, அந்த அருவறுப்பு என்னன்றது அவங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க மெய்ப்பர்கள் சொல்லுங்க. கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், அது நல்ல மெய்ப்பன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க எப்படின்னா, கர்த்தரின் ஊழியத்தை அருமையா செய்வார்கள் ஆதாயத்துக்காக. அது என்ன தெரியுமா? 34:8 இருக்கு, தங்களையே மெய்த்தார்கள். பேசிக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கே காசு எடுத்து வச்சுக்கிட்டாங்க, பேங்க்ல பணம் போட்டு போட்டு வச்சுக்கிட்டாங்க, எல்லாம் வசூல் பண்ணாங்க, பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டாங்க, பதிச்சு குழி தோண்டி பதிச்சு வச்சுக்கிட்டாங்க, வீட்டு லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிச்சு சம்பாதிச்சு தங்களுக்கு என்று தங்களையே மீட்டு கொண்டு நினைப்பார்கள், தங்களையே அப்படின்னு வேதத்துல இங்க தெளிவா சொல்லியிருக்கு. நமக்கு மாதிரி நல்ல நல்ல மெய்ப்பன், நீ மெய்ப்பனா இருக்கணும். எப்படி இருக்குன்னா, அடுத்தது கண்மலையா இருக்கணும். எப்படி இருக்குன்னா, கண்மலையா இருக்கணும். கண்மலை அப்படின்றப்போ தேவன் தான் நமக்கு கண்மலை. உபாகமம் 32:18, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய்,
உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று சொல்லியிருக்கு. உன்னை ஜெனிப்பித்த கண்மலை, உன்னை பிறக்க வச்சதே, உன்னை பெற்று எடுத்ததே இந்த கண்மலை தான், உன்னை பெற்று எடுத்ததே இந்த கண்மலைன்றாரு. அப்ப கண்மலைன்னா யாரு? என் தவக்க என்னை பெற்றெடுத்தவர்னா என்ன என்ன அர்த்தம்? என்னை ஜெனிப்பித்தவர், என்னை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், அவர் தான் என் தகப்பன். He is my Lord, God Almighty, He is my Father. ஒரு சாமியில் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிடுங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறொருவர் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை, அவர் தான் நம்முடைய கண்மலை. ஆனா அதே கண்மலை மனுஷங்களுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா? நல்லது செய்வார் நம்ம சொல்லலாம், கெட்டதும் செய்வார். அதுக்கும் ஆதாரம் இருக்கு. எப்படி கெட்டது செய்வார்னு எப்படி சொல்ல முடியாத? ஏசா 8:14 என்ன இருக்கு? இடதுக்கான கண்மலையா இருப்பேன்றாரு. ஒருத்தன் தப்பு செஞ்சு விழுந்து போறதுக்கு நான் காரணமா இருப்பேன்றாரு. ஏசையா 8:14 நானே அந்த கண்மலைன்னு சொன்னவரு. இன்னொருத்தனுக்கு அவன் போன எங்க போய் விழுந்தோம்? நரகத்துல போய் விழுந்தோம். அதுக்கு இவரு இடறி போறதுக்கான கண்மலையா இருப்பான். அவன் கால் தடிக்கு கீழே விழுந்து அவன் நாசமா போயிடுவான். சும்மா சொல்லுவாங்க சிலர் டைலாக் எல்லாம், நல்லவனுக்கு நல்லவன் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன்பாங்க. இந்த டைலாக் எல்லாம் சும்மா பேச்சுல தான், ஆனா கர்த்தர் தெளிவாய் நம்மோடு எழுதி வச்சிருக்கிறார். இத கண்மலை மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தி உள்ள மனுஷன் அப்படின்னு விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது இயேசு ஒரு கதை சொன்னாரு, ஓமை சொன்னாரு. எப்படி மணலின் மேல வீடு கட்டினவன் பெருவள்ளம் வந்தவனே அது இடிஞ்சு போயிடும். கற்பாரின் மேல் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடு வேணவனே, கற்பாரின் மேல் வீடு கட்டினவன் எதுக்கு ஈக்குவலா? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன். அப்ப கர்த்தர் மேல நம்முடைய கர்த்தர் தான் நமக்கு அஸ்திபாரமா இருக்கணும். யாரு? இயேசு ஆகாசங்கு தள்ளப்பட்ட கல்லு, அது தலைக்கு மூளைக்கல் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இருக்கு பத்தியா. அதனால நம்முடைய விசுவாசம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கணும். இப்ப யோசிப்பு ஆசீர்வாதத்தை, மூணு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் அப்படின்னா அதுல வந்து நிறைய அர்த்தமுள்ள காரியங்கள் இருக்கு. அவன் எதற்காக அப்படி பெற்றுக்கொண்டான்? கர்த்தரவனை ஏன் அவனை அப்படி ஆசீர்வதித்தார்? அவனுக்கு யாருக்கு இல்லாத ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டும் இவ்வளவு அதிகமா கொடுத்தாரு எதுக்காக அப்படின்னா, இதுக்காக தான். எதுக்காக? அவன் அப்படிப்பட்டவன இருந்தான், கணிதரும் செடியா இருந்தா, ஒரு மெய்ப்பனா இருந்தான், ஒரு கண்மலையா இருந்தான். இந்த மூன்று இருந்ததுனால அவன் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். எந்த மூன்று ஆசீர்வாதங்கள்? பலவத்தின் ஆசீர்வாதம், அவிக்கரி ஆசீர்வாதம், ஆழத்திலிருந்து ஆசீர்வாதம், அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், மூன்றாவது சனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம். உன்னுடைய குடும்பம் இன்னும் எதையுமே நினைச்சு கவலையே படாத, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த நாளுக்காக நாம கிரியைகளை நடப்பிக்கணும். என்னென்ன கிரியைகள்? ஒண்ணு கணிதரணும், ரெண்டு மெய்ப்பன, நல்ல ஒரு மெய்ப்பனா நம்ம இருக்கணும், மூணாவது கண்மலையா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? பாதுகாக்கிறவர்களா இருக்கணும், கண்மலையா இருக்கணும். இந்த மூன்று செய்யும் போது கர்த்தர் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் நமக்கு, யோசித்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் மூன்றையும் நமக்கும் தருவார். இது நமக்காகவே எழுதப்பட்டது, உனக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டது. இதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம்.